எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். இன்னைக்கு சுஷாந்த் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா அவரு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க போறோம். அண்ட் தீபேஷ் சாவந்த் உடைய ஒரு கேஸ், அந்த ஒரு கேஸ் ஹியரிங்க்கு வந்தது, அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்கலாம். அண்ட் பாலிவுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியே இப்போ வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு இந்த ஒரு சுஷாந்த் அப்படிங்கிற இந்த ஒரு நபரால, அது என்ன அப்படிங்கிற அந்த தகவல் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பார்க்கறது கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம், அட்வொகேட் விவேகானந்த் குப்தா சொன்ன தகவல்கள், அதாவது என்னன்னா வருண் கபூரோட ஷோ, அந்த ஒரு ஷோல வந்து அட்வொகேட் விவேகானந்த் குப்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து 2020 இப்போ முடிய போகுது, நம்ம மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த 2020 எப்போடா முடியும் அப்படிங்கிறது தான் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மனுஷ வரலாற்றுலயே வந்து எந்த ஒரு வருஷம் வந்து ரொம்பவே ஹார்டான வருஷம்னு கேட்டால் எல்லாரும் சொல்றது 2020 தான், மறுபடியும் 2020 வரவே கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளை வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த ஒரு 2020 வச்சு செஞ்சிருச்சு. 2021 இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே மகாராஷ்டிராவுடைய இந்த கவர்மெண்ட் விபோரானந்த் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பட் வந்து அவர் ஏற்கனவே சொல்லி அந்த டைம் எல்லாம் தாண்டி போயிருச்சு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து 2021 இந்த மகாராஷ்டிராவுடைய இந்த கவர்மெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் கலைஞ்சிரும், இவங்க வந்து பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2021 இந்த கவர்மெண்ட் இருக்க போகிறதுல அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் இவங்க பண்ண தவறுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நான் வெளியே கொண்டு வருவேன். அண்ட் டைம் எப்போவுமே வந்து அவங்களுக்கு சாதகமாகவே இருக்காது, என்றைக்காவது ஒரு நாள் நமக்கும் சாதகமாக மாறும், கண்டிப்பாக மாறும், நம்ம நேரம் வரும், நம்ம நேரம் வர்றப்போ வந்து நாம் அதை எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து விவேகானந்த் குப்தா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதிலே பாயிண்ட், 2021 மகாராஷ்டிராவுடைய அந்த அரசு கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காரு. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து சமீர் வான்கடே, இந்த என்சிபியோட இவ்வளவு பெரிய ஒரு அரஸ்டா இருக்கட்டும், இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும், என்சிபி இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு வந்து யாருமே கண்டிப்பா நினைக்கல, பட் என்சிபி அவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இந்த என்சிபியோடைய ஹெட் தான் இந்த சமீர் வான்கடே. இவரை வந்து அதாவது என்னன்னா இங்க ட்ரக் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போன் வந்திருக்கு, அதுக்கு அவர் அங்க போயிருக்காரு, போன இடத்துல வந்து இவரை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து நேற்று வைரலா போயிட்டு இருந்தது. என்னன்னா என்சிபியோட ஆஃபீஸரையே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவரே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அவர் வந்து கோவப்பட்டாருன்னா வந்து இன்னும் நிறைய சம்பவங்கள் வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, பட் கோவப்படட்டும் அப்படின்னு தான் நாம் யோசிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரி இவ்வளோ கேப்பு, இந்த 2020 இவ்வளோ கேப்புக்குள்ள லாக்டவுன் எல்லாமே ஓகே, பட் வந்து எந்த ஒரு படத்துடைய சாங்காக இருக்கட்டும், பாலிவுட் மூவிஸ் ஏகப்பட்ட மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட 53 படங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டாக்ல இருந்துட்டுருக்கு. அந்த படத்துடைய சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை டீசராக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொன்றே, அதாவது முன்னாடி வந்து வெறும் ஒரு ட்ரெய்லர், மூணு நிமிஷம் ஒரு ட்ரெய்லர் இறக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தியேட்டரில் வந்து படத்தை இறக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்லாம் காசு வருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே ட்ரெய்லர் வந்து அப்படியே டீசராக மாறிச்சு, டீசர் அப்படியே ஃபர்ஸ்ட் லுக்காக மாறிச்சு, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டுடைய லிரிக்ஸை மட்டும் வெளியே அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை பாட்டை வெளியே அனுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பிரித்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த ஒரு வருஷம் கேப்புக்குள்ள ஏகப்பட்ட படங்கள் ஸ்டாக்ல இருக்கு, அந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எதுவுமே இன்னும் வெளியே இறக்கவா வேண்டாமா, ஏற்கனவே சடாக் 2 தான் ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளுக்கு இறக்குனாங்க, சாம்பிளே வந்து செம்மையாட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது எப்படா இறக்குறது, பெரிய பெரிய ஆளுங்களுடைய படமாக இருக்கு, இது ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் வந்து வேற லெவலில் வந்து அவங்க என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ள இறக்குனா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடிடி பிளாட்ஃபார்மில், அதுவும் வந்து ராகவாலாரன்ஸ் அந்த ஒரு கான்சனாவுடைய டப்பிங் லக்ஷ்மி அதை இறக்குனாங்க. இறக்கி உடனே வந்து இது வந்து நாங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே வந்து தாண்டி போயிட்டோம், பயங்கரமான வியூ அப்படின்னு சொல்லுதாங்க, பட் வந்து ஒரு வியூவும் இல்லை, டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம ஆளுங்க ஆட விட்டுட்டாங்க. அடுத்தது என்னடா பண்ணலாம், இந்த ஒரு பாலிவுட் இண்டஸ்ட்ரியை அடுத்த ஒரு ஜங்ஷனுக்கு நகர்த்தி கொண்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறாங்க, பட் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. பட் இப்படி தான் பாலிவுட்டோட இண்டஸ்ட்ரி அடுத்ததாட்டு போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாட்டு இந்த தீபேஷ் சாவந்த் அவருடைய கேஸ், அவருக்கு என்னடா கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவரை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணது போதாதுன்னு அவர் வந்து 34 மணி நேரம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நேரம் கழிச்சு தான் கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா எனக்கு வந்து தரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார். என்னை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நேரம் கழிச்சு தான் கோர்ட்டில் கூட்டு போயிருக்காங்க, அதனால அவங்க மேலே நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி என்சிபி மேலே
மேலேயே கேஸ் போட்டு 10 லட்சம் ரூபா எனக்கு வேணும் அப்படின்றதே சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு கேஸ், அந்த கேஸும் ஹியரிங்க்கு வந்திருந்தது. அண்ட் ஹியரிங்கில் வந்து ஓகே இனி வந்து இந்த கேஸை வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 29 நினைக்கிறேன் அந்த ஒரு டைமுக்கு வந்து தீபேஷ் சாவந்துடைய அந்த கேஸை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அடுத்ததா பாரதி சிங் அவங்களுடையும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. அதாவது என்சிபி வந்து அவங்கள கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. கஸ்டடியிலலாம் எடுக்க முடியாது, நீங்கள் வந்து அவங்கள வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ரக்ஸ் இருந்து எல்லாம் ஓகே நீங்கள் எடுத்தீங்க, பட் வந்து ட்ரக்ஸ் வந்து கொஞ்சோண்டு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் ட்ரக்ஸ் தான் இருந்தது, அதுவும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து பெரிய தண்டனையெல்லாம் ஒன்று கொடுக்கணும், ஜெயிலெல்லாம் தள்ளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பெயிலை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டாங்க. அண்ட் சேகர் சுமன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சிபிஐ வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க, இப்போ அமைதியாக இருந்தது போதும், ஏதாவது ஒரு அப்டேட்டாவது எங்களுக்காக கொடுங்க, இந்த சுஷாந்தோட கேஸில் சிபிஐ ஏதாவது ஒரு அப்டேட் வந்து எங்களுக்காக கொடுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் ஓகே அவ்வளோதான், நேற்று கிடைச்ச தகவல்கள் எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.